நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப தூரம் நீங்க விளையாடுற மாதிரிலாம் இல்ல. ஜாலியா அப்படியே ஊர் சுத்திட்டு லேப்பா பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் நினைக்கிறீங்க. எப்படியாவது அப்படியே சுத்திட்டு அப்படியே போய் சிக்காப்பா வாழணும்னு ஆசை. ஆனா துறவா தானே போகுது வாழ்க்கை எல்லாத்துக்கும். எனக்கு முடியல இருக்கிற சிக்கு தான் தம்பி தெரியும். அந்த சிக்கு எப்படி சிக்கு அப்படின்னா நழுவ கூடாதுன்னு அர்த்தம். சிக்குனா என்ன, பிடிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, சிம்பிள். எப்பயும் உங்க கண்ணு முன்னாடி எந்த உயிரை நீங்க பார்த்தாலும் அது நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைங்க. அந்த உயிர் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, இவ்வளவுதான். இதுதான் சிக்குன்னு குடிக்கிறது. எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிரும் நானும் ஒண்ணுதான், அதுவும் நானும் வேற வேற இல்லை. இப்படி மட்டும் பாருங்க, நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம். இதுவே யோகம் தான், இதுதான் தவ வாழ்க்கை. அது ஏன் உயிர் தான் நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதாங்க கருணை வரும், அன்பு வரும், நாலு பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வரும், இறைவனின் தத்துவம் புரியும், இயற்கையின் ஞான ரகசியம் புரியும். அது வரைக்கும் புரியாது. அது வேற உயிர்னு பாத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப தூரம் நீங்க விளையாடுற மாதிரிலாம் இல்ல. ஜாலியா அப்படியே ஊர் சுத்திட்டு லேப்பா பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது அப்படியே சுத்திட்டு அப்படியே போய் சிக்காப்பா வாழணும்னு ஆசை. ஆனா துறவா தானே போகுது வாழ்க்கை எல்லாத்துக்கும். புரியுதா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு? என்ன தோணுது உங்களுக்கு? ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழ்க்கையை சிக்காப்பா வாழ நினைக்காது. நாசமா போகுது, துறவா போகுது, மண்ணோட மண்ணா போகுது. அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்பாடோ ஒரு முன்னெயர்ச்சி முன்னெயர்ச்சி ஏதாவது எடுக்கணும்ல. ஏதாவது 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 அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணணும்ல. ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, ஒண்ணுமே பண்றது கிடையாது. பொருளுலகம்ன்றதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. எங்களையெல்லாம் பார்த்தா கிறுக்கு பய மாதிரி தெரியுதா? பொருளுலகத்துக்காக ஒரு நாலு பேர் மோட்டிவேஷன் பேச வரான், பணம் காசை பத்தி பெரிய பேசலாம், அவன் தெரியாது. நாங்கெல்லாம் எங்களுக்கு வாழவே தெரியாதா? இல்லை எங்க நான் யூஸ் பண்ற காரு லக்ஸரி காரு, வர்றது போறது நடந்து வரல, கடல் வழியா நீந்திலாம் வரல, ஃபிளைட்ல தான் வரேன், தேவைப்பட்ட பிசினஸ் கிளாஸ்ல வரேன், ஹாப்பியா தான் இருக்கேன், ஜாலியா இருக்கேன், நானும் சைட் அடிக்கிறேன், ஊர் சுத்துறேன், தேவைப்பட்டா சாப்பிட்றேன், படுத்து தூங்குறேன், எல்லாம் பண்றேன். எந்த விதத்துல நான் குறைஞ்சிட்டு எங்களுக்கு எல்லாம் வாழவே தெரியாதுன்றீங்க? பணம் காசுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறவன் பணம் காசை பத்தி பெரிய பெருசா பேசுறேன், பெரிய பெரியவன அவன் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப பணம் காசு வச்சிருக்கிறவன் இப்ப எங்க வரான்? இப்ப என்கிட்ட வர்றதை நான் பேசவே இல்லை. பணம் காசு வச்சிருக்கிற எல்லாரும் நீ நிம்மதியா இருக்கானா? யூ ஆர் அ ஃபெயிலியர் ப்ராடக்ட். பேசவே கூடாது, நீ எல்லாம் வாயை துறக்க கூடாது. அங்கே சாப்டர் க்ளோஸ். அங்க பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, முடிஞ்சு. நீங்க தோத்துட்டீங்க, நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டீர்கள். புரியுதா? டைரக்டா உங்க ஈகோல கை வைக்கல, கத்தியே வைக்கிற, தோற்கடிக்கப்பட்டுட்டீங்க, தோத்து போயிட்டீங்க. இதுக்கப்புறம் புத்திசாலி என்ன பண்ணுவான்? உருப்படுற வழிய பாப்பா. நீங்க புத்திசாலியா புத்தி இல்லாதவங்களா? புத்தி இருக்கிறவங்களா புத்தி இல்லாதவங்களா? புத்தி இருக்கிறவன் இருக்கமா புடிச்சுமா? என இல்ல இறைவன. புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சிக்கனை பிடின்றாங்க. எப்படி பிடிக்க சொல்றாங்க? சிக்கன் பிடிக்கணுமா? அது என்ன சிக்கன் பிடிக்கிறது? எனக்கு முடியல இருக்கிற சிக்கு தான் தம்பி தெரியும். அந்த சிக்கு எப்படி சிக்கு அப்படின்னா நழுவ கூடாதுன்னு அர்த்தம். சிக்குனா என்ன? சிக்குனா என்ன? எங்க ஓடுறன்னு பாக்குற, அப்படி பிடிக்கணுமா? சிக்கனை பிடின்றான். எங்க போய் நீங்க சிக்கனை பிடிக்கிறீங்க? உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சிக்கன் சிக்கன் பிடிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சாரி, உடம்பு பிடி. எக்ஸாக்ட்லி, பிடிச்சிடலாமா? எப்படி பிடிக்கிறது? எங்க போய் பிடிக்கிறது? எங்க பிடிப்பீங்க? எப்படிங்க பிடிப்பீங்க? பிடிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, சிம்பிள். எப்பயும் உங்க கண்ணு முன்னாடி எந்த உயிரை நீங்க பார்த்தாலும் அது நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைங்க. அந்த உயிர் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, இவ்வளவுதான். இதுதான் சிக்கன் பிடிக்கிறது. சிக்கன் பிடிக்கிறதுனா இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துடலாமா? டீச்சர் ஆல்மோஸ்ட் கொடுக்க போற டைம் ஆயிடுச்சு, இப்ப ஒரு சபதம் எடுத்துடலாம். ஓகே, இனிமேல் உங்க கண்ணு முன்னாடி எந்த உயிரை, பெரிய சத்தியெல்லாம் கேட்கல, சின்ன சத்தியம் தான். இது கூட பண்ண மாட்டீங்களா நீங்க? உங்களுக்கு உலகத்தையே ஆள்றதுக்கு பவர் வேணுமா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிதான், ஒரே சத்தியம் மட்டும் பண்ணுங்க. என்னன்னா எந்த உயிரை இனிமேல் பார்த்தாலும் அது வேற ஒரு வயிற்றுல இருந்து வந்தது, அது வேற ஒரு உயிர் அப்படி பார்க்க கூடாது நீங்க. அதுவும் நான் தான் பார்க்கணும். அதை என்னன்னு பார்க்கணும், அதுவும் நான் தான் அப்படி பார்க்கணும். இதை மட்டும் கொண்டு வாங்க, நீங்க இதை மட்டும் கொண்டு வாங்க. உங்க நீங்க வேற எதுவுமே ஃபாலோ பண்ண வேணாம், இதை ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. இப்ப நான் காலையில பேசுனது எல்லாம் மறந்துருங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட், ரீசைக்கிள் பின் கூட போகாது, போயிருச்சு, அது வெளியே போயிருச்சு, விட்டுருங்க. அதை ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வந்துடுறேன். எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிரும் நானும் ஒண்ணுதான், அதுவும் நானும் வேற வேற இல்ல. இப்படி மட்டும் பாருங்க, நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம். இதுவே யோகம் தான், இதுதான் தவ வாழ்க்கை, இதுதான் தவ வாழ்க்கை. ஏன் அதுவும் நானும் ஒண்ணுதான் நினைச்சிட்டீங்கன்னா அந்த சுயநலம் வராது, வராது.
வரவே வராது. நீ எழு நான் எழுதி தரேன், வராது. நீ ட்ரை பண்ணி பாரு. அது ஏன் உயிர் தான் நீ எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதாங்க கருணை வரும், அன்பு வரும், நாலு பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வரும், இறைவனின் தத்துவம் புரியும், இயற்கையின் ஞான ரகசியம் புரியும். அது வரைக்கும் புரியாது. அது வேற உயிர்னு பார்த்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். கர்மா வரும், பின்னாடியே வலி வரும், வேதனை வரும். அது மூலியமா ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். வேணுமா? அது தேவையாது. உங்களுக்கு சிக்கனை பிடிக்கணும். இறைவனை எப்படி பிடிக்கணும்? இறைவனை கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லை. நீங்க என்ன கேளுங்க, நான் வேணான்னு சொல்லு. டோன்ட் ஆஸ்க் எனி க்வெஸ்சன் வித் காட். ஏன்? அவங்களுக்கெல்லாம் தகுதி பத்தாது நமக்கு இறைவனை கேள்வி கேட்கறதுக்கெல்லாம். ஒரு குடிகார வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு சொல்லு, சொல்லிடுவீங்களா? நீங்க எந்த பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்க சொல்லு, எந்த லாக்கர்ல எவ்வளவு தங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு குடிபோதையில வந்து கேட்கறேன், சொல்லிடுவீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் கேட்டாலே சொல்ல மாட்டீங்க. நீ ஏன் குடிகாரம் கேட்டால் அங்கே போய் சொல்ல போறீங்க? நீ என்கிட்ட சொல்லனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன், அது வேற மேட்ரு. இப்போ அந்த குடிகாரம் இருக்கிறனால ஏன் சொல்ல மாட்டீங்க அவன்கிட்ட? சொல்லுங்க, ஈஸியான கேள்வி தானங்க, சொல்லுங்க. ஏங்க சொல்ல மாட்டீங்க? அது என்னது? அது அப்படி இல்லை, நீ டீசெண்டா சொல்றீங்க. ஏன்டா நீ எல்லாம் கேட்டு நான் சொல்லணுமா? அது அதானே, அதானே. யாருனே தெரியாதுங்க. நான் வேணா யாருன்னு தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டு வரேன். உங்க ஏடிஎம் பாஸ்வேர்டை கொடுங்க அவருக்கு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லாக்கர் நம்பர் கொடுங்க, உங்களுடைய சொத்து பத்திரம் எங்க இருக்குன்னு சொல்லி கொடுங்க. நான் வேணா தெரிஞ்சவரை கூப்பிட்டு வரேன். கொடுத்துருவீங்களா? இன்னும் முடியாது. இவ்வளவு வேகமா வருது. ஏன் வருது இவ்வளவு வேகமா? முடியாது. ஏன் இவ்வளவு வேகமா முடியாதுன்னு வருது? நீ எல்லாம் கேட்டு நான் கொடு, அதான் அது நம்பிக்கை. இப்ப மறுபடியும் வேற கேள்வி கேட்கணுமா? நானு நம்பிக்கை இருந்தா மட்டும் அப்படி தூக்கி கொடுத்துடுற மாதிரி. ஏன் உங்க மாமியார் மேல, உங்க மருமக மேல, உங்க புருஷன் மேல நம்பிக்கை இல்லையா? தொப்புள்ளையோ இந்த சைட்ல வச்சுக்கோங்க, கொத்து சாவி தூக்கி கையில கொடுங்க, வச்சுக்கணும், கொடுங்க. மாமியார் மேலேயும் நம்பிக்கை இல்லை சார். நீ யாரதாம நம்ப? நான் எவனையுமே நம்புறதில்ல சார். நீ ஏமா நீயே வச்சுக்கிற, நானே வச்சிருந்தாதான் சார் பத்திரம். இப்ப ஒரே கேள்விதான் உங்ககிட்ட கேக்குறேன், எங்க உங்களுக்கு கருணை வருது? வருமா? எல்லா பிரச்சனையும் இங்கேதான் இருக்கு. எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அங்க பிரச்சனையா, அங்க பிரச்சனை, கீழே பாடுறா, இங்கேதான்ற மொத்த பிரச்சனையும் சுத்தி சுத்தி இருக்குது. இதை விட்டுட்டு எங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்கேன். அங்க பிரச்சனையா, அங்க பிரச்சனையா, அங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்கேதான் எல்லா பிரச்சனை. புருஷனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணும், பொண்டாட்டியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். உங்க புருஷனை உங்க பொண்டாட்டியே, புருஷனை டேக் கேர் பண்ணிக்கணும், பொண்டாட்டியை டேக் கேர் பண்ணிக்கணும், குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கணும், இவங்க மேல அன்பு காட்டணும். நீங்க வெளியில எப்படி வாழ போறீங்கன்றதுக்கு உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் களம் வேணும். அந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த களம், அந்த இடத்துக்கு பேரு தான் குடும்பம். புரியுதா? வெளியில எப்படி வாழ்றதுன்னு தெரியாது. வெளியே எப்படி வாழணும்ன்றதுக்கு உண்டான ஒரு சிறு பள்ளிக்கூடம், பூமியே ஒரு பள்ளிக்கூடம். பூமிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சிறு பள்ளிக்கூடம் எது அப்படின்னா, எது? எதுங்க? எதுங்க? குடும்பம். மறந்துடக்கூடாது. கிளியர்? இந்த மொத்த செஷனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன? கருணை எப்ப வரும்னா, நீங்க பிச்சைக்காரனா இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. பொருள் ரீதியா பிச்சைக்காரனா இருங்கன்னு இல்லை சொல்லல, மன ரீதியா பிச்சைக்காரனா மாறிடுங்க, இல்லைன்னா கருணை வராது. வராதே வராது. என்ன சொன்னீங்கனாலும் வராது. இங்க பிச்சைக்காரன் ஆனா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. அது என்னப்பா பிச்சைக்காரன் ஆகுறது? எனக்கு யார் இருக்கா? வீடு இருக்கா? பொண்டாட்டி இருக்கா? புள்ள இருக்கா? வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி புள்ளை கேட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். மன ரீதியா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். மைண்ட் செட் அப்படி இருக்கணும்னு சொல்றேன். நமக்கு யார் இருக்கா? பொண்டாட்டி இருக்கா? புள்ள இருக்கா? இப்ப உங்க மனசுக்கு அதான் இருக்காளேடா, பொண்டாட்டி இருக்கா, இவங்கெல்லாம் கடைசி கூட வரமாட்டாங்க, பாதியிலேயே போயிடுவேன். ஆமா, அப்ப வரமாட்டா போல. அப்ப சொல்லலாம், நீங்க பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்கா, குழந்தை இருக்கா, நமக்கு யார் இருக்கு? இங்கயாவது பாக்குற இடத்துக்கு போறோம், கிடைச்சது சாப்பிடுறோம், படுக்கிறோம், தூங்குறோம், நமக்கு யாரும் இல்லை, நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. நமக்கு ஒரு டைம் வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அது வரைக்கும் என்ன பண்ற? சரி, கிடைச்ச வேலையை பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கணும். மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கு. தாண்டி இந்த இதை தாண்டி மீட்டர் போச்சுன்னா இப்ப ஈகோ வந்துடும். நான் என் மைண்ட் செட் அப்படிதான் வச்சுக்கிறேன். அதனாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுது, தொல்லை இல்லாம இருக்க முடியுது, எவ்வளவு பிரஷர் வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியுது. டக்கு இங்க இருந்த ஒரு தடவை அங்க இருந்த எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற பக்குவம் எதனால் கிடைத்தது? அந்த பொறுமை. நான் பிச்சைக்காரன் ஏத்துக்கிட்டேன், அந்த தன்மையினால் அது கிடைத்தது. எப்ப இந்த தன்மை மாறும்னா, நீங்க அறிவாளின்னு நினைச்சீங்கன்னா மாறிடும். பேச்சு, மூச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே மாறிடுங்க. அதுக்கப்புறம் புரியுதா? புரியுதா புரியலையா?
எல்லா பிரச்சனையும் இங்கே தான் இருக்கு. இதை மாற்று, இதுக்கு டைம் எடுங்க, அது உடனே நடக்காது. நீ பிஸியாக இருப்பீங்க, சமைக்கணும், சாப்பிடணும், வண்டி ஓட்டணும், அங்கே போகணும், இங்கே வரணும், ஒர்க் இருக்கு, சம்பளம் வாங்கணும், பிஸ்னஸ், இத்தனை வேலை இருக்கு. எனக்கு புரியுது, நான் என்ன சொல்றேன்னா இதை விட பெரிய வேலை இதை சரி பண்றதுன்றேன். ரொம்ப பெரிய வேலை அதை சரி பண்ணுறது. நீ இதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீ இதை விட்டுட்டு நீங்கள் எதை பண்ணீங்கனாலும் மாட்டிப்பீங்க. இதை பண்ணிட்டு இருக்க சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை சரி பண்ணிட்டு இருக்க இதை சரி பண்ணணும். நீ இதை கூட ஒரு கட்டத்துக்கு மேலே சரி பண்ண முடியாது. இது 100% உங்களால் சரி பண்ண முடியும். இது சரியாயிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்க, கரப்பாம்பூச்சியை திருப்பி போட்ட மாதிரி தான், மறுபடியும் திரும்பி போகவே போகாது, கடைசி வரைக்கும் கவுந்து தான் கிடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உண்மையை உணர்ந்து விடும். கிளியர், புரிஞ்சுதா? கருணையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்ப தானா தோணும்னா சக உயிரை இறைவனாகவோ அல்லது அது நான் தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னா கிடைக்கலங்க. இறைவனாக பார்த்தா கூட சில நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இறைவன் எவ்வளவு நல்லவர், இவன் பண்ற திருட்டு வேலைக்கு இவனை நான் இறைவனா வேற பாக்கணுமான்னு தோணும். நீங்க இப்ப அப்படி பாத்தீங்க, அது உயர்ந்தது. இறைவனாவே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட். அதுக்கு ஒருபடி முன்னாடி என்ன இருக்குன்னா அதை அந்த உயிர் நான் தான் பார்க்கறது. இப்போ நான் தான் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? ஏதாவது மிஸ்டேக் பண்ணமோ தெரியாது, நான் தான் அப்படின்னா என்ன, நம்மளும் மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்போ அக்செப்டன்ஸ் வந்துடுது, வருதா வரலையா? இப்போ அந்த உயிர் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது அது நான் தான் பார்க்கும்போது தண்டிக்க மாட்டீங்க. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு பார்த்தீங்க, மிஸ்டேக் பண்ணி தானே எல்லாரும் கற்றுக்கிறானுங்க. இந்த புரிதல்லாம் அப்புறம் நாங்கள் வரும். இந்த மொத்த புரிதல், ஞான புரிதல் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் எப்போ உங்களோட மைண்ட் செட்டை பிச்சைக்காரனாவே வச்சுட்டு இருக்கீங்களோ அப்போதான் வரும், இல்லைன்னா வராது.